அண்ட் திஸ் வெரைட்டி ஆஃப் கேஜஸ் அத பத்தி சொல்ல முடியுமா? இவ்வளவு வெரைட்டி கேஜஸ் இருக்கு. சோ இது வந்து ஒரு இம்போர்டட் கேஜ். ஆக்சுவலா நம்மகிட்ட இருக்கிறது எல்லாம் டேம்டு பேர்டு அப்படிங்கிறதுனால, ஸோ டேம்டு பேர்டு ஓரியன்டாக இருக்கிற கேஜஸ் இருக்குது. டேம்டு பேர்டு, இப்போ இந்த பேர்டு இருக்கு, இது வந்து ட்ரெயின்டு பேர்டு. ஆக்சுவலாக கேஜுக்குள்ளே இல்லாமல் வந்து வெளியிலே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பேர்டை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஃபுட்டு வச்சுப்பாங்க, இதில் தண்ணி வச்சுப்பாங்க, ஸோ ஏறி விளையாடுவாங்க. இன்கேஸ் இதில் வந்து எச்சம் பண்ணிடுச்சு அப்படின்னா, இதையும் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஆமாம், இதை வந்து கிளீன் பண்ணிக்கலாம், இதை மாற்றிக்கலாம். குண்டுக்குள்ளே வைக்க கூடாது, வெளியில வைக்கணும்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த ரீசனுக்காக தான், சோ அது இதுலயே வந்து விளையாடிக்கும். செம் பண்ணிச்சுன்னா இதில் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றில் ஃபுட்டு, ஒன்றில் வாட்டரு. ஸோ இதில் சைஸும் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸு, இது கொஞ்சம் பெரிய சைஸ். ஆக்சுவலாக ஆமாம், இது எப்போவுமே நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ இவங்களுக்குலாம் டிக்ஸ் மாதிரிலாம் வருமா? அது எப்படி மெயின்டைன் பண்ணா? அதுக்கு டிக்கு வரும். ஆக்சுவலாக அதுக்கு டிக்கு வந்து அந்த ஹீட் டைமில் வரும். ஸோ அதுக்கான மெடிசின் இருக்குது, ஸ்ப்ரே பண்ணால் நம்ம டிக் போயிடும். டிக்கு வர ரீசன் வந்து ஒன்று வந்து நீட்டாக வச்சுக்காத ரீசன். ஆக்சுவலாக அது மட்டும்தான். கேஜையும் ஃபுட்டு இதெல்லாம் கிளீனாக வச்சுக்கிட்டா எந்த டிசீஸும் வராது, டிக்கும் வராது. மற்ற ஃபெசிலிட்டிஸ் என்ன, என்னெல்லாம் பெட்ஸ்க்காக சேல் பண்ணுறீங்கன்றது சொல்லி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பேரட்டோட சீட்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து பிக் பேரட்டோட சீடு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மக்காவோ, இந்த கிரே பேரட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சன்ஃப்ளவர் சாப்பிடாது, பெரிய பெரிய சீடு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா காக்டெயில் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வகையான இது விதை இருக்கும். இதில் இது தென்னை, அப்புறம் சன்ஃப்ளவர் சீடு, அப்புறம் பூசணிக்காய் விதை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் வச்சுலாம் அந்த பார். ஸோ அதுக்கு எல்லா கால்சியம் ப்ரோட்டீன் எல்லாமே இதில் வந்துடும். ஆக்சுவலாக ஆமாம். இப்போ அதுவும் போக நீங்கள் வந்து டாக்ஸ்க்கானது அது கூட ஸ்டேட்டஸோ என்ன தருதோ கிரேவி அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாகு, ஃபிஷ்ஷு, ஃபுட்டு, டேர்ட்டிலு. ஸோ அப்புறம் ட்ராவல் பண்ணால் நீங்கள் வந்து இப்போ பேரட்டே இது எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் கேஜு. இது ஒரு ட்ராவல் கேஜ். ஆக்சுவலாக இது என்னென்னா கீழே ஒரு பேப்பர் போட்டிங்கன்னா இந்த ட்ராவல் கேஜில் வந்து நீங்கள் பேர்டை போட்டு எடுத்து வந்துடலாம். நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரலாம், இல்லை நீங்கள் எங்கேயும் அவுட் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா காரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இது ட்ராவல் கேஜ். ஆக்சுவலாக காம்பாக்டாக இருக்குது. ஆமாம், ஓகே. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாரி பேர்ட் பார்த்தோம் இல்லையா? ஆமாம், அதுக்கான அந்த ஜூஸ் கலக்கி கொடுக்குறது. ஆக்சுவலாக இது ஜூஸ் கலக்கி கொடுக்குறது, ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றதுனால அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறதுனால இது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. ஓகே ஓகே ஓகே. ஆனால் அது போக நம்மளும் ஆரஞ்சு ஜூஸோ இல்லை எதனா ஜூஸ் டேப்பர் நம்ம ஜூஸ் கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வைக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து இது வந்து ப்ரீடிங் பாக்ஸு. ப்ரீடிங் பாக்ஸ், ஒவ்வொரு பேரட்டுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கு. ஒவ்வொரு பேரட்டுக்கும் ஒவ்வொரு சைஸ். இது வந்து சன் கானியர் அந்த மாதிரி கானியர் வெரைட்டிக்கானது. இது வந்து காக்டெயிலு. ஸோ அப்புறம் லவ் பேர்ட்ஸுக்கானது இருக்கு. ஆக்சுவலாக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லவ் பேர்ட்ஸுக்கான பாக்ஸ். ஆக்சுவலாக யூஸ்வலாக பாட்டு வைப்பாங்க இல்லையா? ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கலாம். ஓகே, இது ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து சிக் இருக்கா என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே கொட்டுறதுக்கான அந்த நெஸ்ட்டு கூட நம்ம வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இதோட தனியாக கொடுக்கலாம்.